السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதன் மூலம் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு இந்த இடத்திலே நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த நிகழ்ச்சியின் மூலம் நம் அனைவருக்கும் பூரணமான பயனை தர வேண்டும் என்று துஆ செய்து கொள்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சோதனை நிறைந்த உலகமும் இன்பங்கள் நிறைந்த சுவர்க்கமும் என்ற தலைப்பிலே உங்கள் முன்னால் உரையாற்றுமாறு நான் வேண்டப்பட்டிருக்கிறேன். மிக முக்கியமான அடிப்படையான ஒரு தலைப்பு இது. இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனை படைத்து குறிப்பிட்ட ஒரு காலம் அவனை இந்த உலகத்தில் வாழச் செய்கிறான். ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிய அஜல் அவன் தாயின் வயிற்றில் இருக்கும்போது எழுதப்பட்டு விடுகிறது. தாயினுடைய வயிற்றில் சிசுவாக இருக்கிற போது இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் அவன் வாழுவான் என்கிற அந்த அம்சம் எழுதப்பட்டு விடுகிறது. அதற்கு மேல் இந்த உலகத்தில் யாரும் வாழ மாட்டார்கள், வாழவும் முடியாது. அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் இந்த உலகத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் சோதனைகளையும் ஒவ்வொரு மனிதனுமே சந்தித்து கொண்டு தான் இருக்கிறான். உண்மையிலேயே அல்லாஹு தஆலா அவன் அன்பு நிறைந்தவன், கருணையாளன், அவன் ஹக்கீம், ஞானமிக்கவன். அதனால் இந்த உலகத்தில் மனிதனுடைய ஆயுளை மிக குறுகியதாகவே ஆக்கியிருக்கிறான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவது போல அவர்களுடைய உம்மத்தினரின் வயது 60-க்கும் 70-க்கும் இடைப்பட்டது. இந்த குறுகிய காலத்திற்குள் மனிதனுக்கு பல்வேறு விதமான சோதனைகளும் பிரச்சனைகளும் இந்த உலகத்தில் ஏற்படுகின்றன. ஒவ்வொருவருடைய நிலைமையும் இக்கரைக்கு அக்கறை பச்சை. எனக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளையும் சோதனைகளையும் பார்த்துவிட்டு மற்றவர்களை பார்க்கிற போது அவர்கள் எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். இப்படி ஒவ்வொருவரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சோதனைகளும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருக்கின்றன. குறிப்பாக மூமின்களை பொறுத்தவரையில் இந்த உலகத்தில் அவர்களுக்கு சோதனை அதிகமாக இருக்கும். மனிதனுக்கு சோதனை அதிகமாக இருக்கும் என்கிற இந்த அம்சம், இது அல்லாஹுடைய ஒரு சுன்னத், சுன்னத் என்றால் அல்லாஹுடைய ஒரு வழிமுறை என்கிற இந்த அம்சம் தெளிவில்லாமல் போகிற போது நிறைய பேர் இந்த சோதனைகளில் ஃபெயில் ஆகி விடுவதை நாம் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை பற்றி சிம்பிளாக சொல்லும் போது அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர் என்று சொல்கிறார்கள். உலகம் ஒரு முஃமினுக்கு சிறைச்சாலை, ஒரு காஃபிருக்கு சுவன பூங்கா என்று சொல்கிறார்கள்.
அப்ப மூமினை பொறுத்தவரையில் இந்த உலகம் சிறைச்சாலை. சிறைச்சாலை என்றால் என்ன? சோதனைகள் நிறைந்த இடம். அந்த சோதனைகளின் வடிவங்களை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். குறிப்பாக 2வது அத்தியாயம் 155வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. நிச்சயமாக உங்களை நாம் பசியை கொண்டு சோதிப்போம். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ, பசியை கொண்டு நாம் சோதிப்போம், இந்த பயத்தை கொண்டு சோதிப்போம். வல்ஜூ, பசியை கொண்டு சோதிப்போம். வனக்சிம் மினல் அம்வால், பொருளாதாரத்தை குறைப்பதன் மூலம் சோதிப்போம். வல் அம்ஃபுஸ், உயிர்களை குறைப்பதன் மூலம் சோதிப்போம். வஸ்ஸமராத், விளைச்சல்கள் லாபங்களில் நஷ்டம் ஏற்படுத்துவது கொண்டு சோதிப்போம். இப்போ நிச்சயமாக உங்களை சோதிப்போம் என்று சோதனையின் வடிவங்களை அல்லாஹு தாலா பட்டியலிடுகிறான். இது அல்லாஹு தாலாவுடைய ஒரு வாக்குறுதி. எனவே நிச்சயமாக இந்த வடிவங்களிலான சோதனைகள் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் எல்லோரும் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா கடுமையாக சோதிப்பான். இன்னும் ஒரு இடத்திலே சொல்லும் போது, அல்லதி ஹலக்கல் மூத்த வல் ஹயாத லியபுலுவக்கும், மரணத்தையும் வாழ்வையும் அவன் படைத்திருப்பது உங்களை சோதிப்பதற்காகத்தான் என்று சொல்கிறான். அப்ப இந்த உலகத்தில் மரணம் வாழ்வு என்றால் அவர் சோதனைக்கு உட்படுத்தப்படுவார் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அல்லாஹு தஆலா உலகத்தில் பொதுவாக சோதனை ஏற்படுத்தி இருந்தாலும் குறிப்பாக மூமின்களை பொறுத்தவரையில் அவன் சோதித்துக் கொண்டே இருப்பான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அஷத்துன் நாசி பலாஅன் அல் அம்பியா, இந்த உலகத்தில் மிக கடுமையான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். சும்ம சாலிஹூன், பிறகு சாலிஹான மக்கள். சும்மல் அம்சலு ஃபல் அம்சல், அதற்கு பிறகு அவர்களை போன்று யாரெல்லாம் மார்க்கத்தில் ஈடுபாட்டோடு இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், யாருடைய மார்க்கத்தில் உறுதி இருக்கிறதோ அந்த உறுதிக்கேற்ப சோதனையும் அதிகரிக்கும். மார்க்கத்தில் பிடிப்பும் பற்றும் அதிகரிக்கிற அளவுக்கு சோதனைகளும் அதிகரிக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். குறிப்பாக மூமின்களை பொதுவாக சோதித்தாலும் குறிப்பாக மார்க்கத்தில் பற்றுள்ளவர்களை அல்லாஹு தஆலா சோதிக்கிறான். அதிலும் குறிப்பாக இதா அஹப்பல்லாஹு கௌமன் பிச்சலாகும், ஒரு சாராரை அல்லாஹ் நேசிக்க ஆரம்பித்தால் அவர்களை சோதிப்பான். இந்த சோதனையில் பல தத்துவங்கள் இருக்கின்றன. முதலாவது தத்துவம் என்னவென்றால், இந்த உலகத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு கிஃப்ட் என்னன்னு கேட்டால் ஈமான், ஹிதாயத். இந்த ஈமானில் நாம் உறுதியாக இருக்கிறோமா என்பதை சோதனைகளின் மூலம் அல்லாஹு தஆலா அறிய விரும்புகிறான். அல்லாஹ் தந்திருக்கிற ஈமானில் நாம் உறுதியோடு இருக்கிறோமா என்று அறிய விரும்புகிறான். இந்த தத்துவம் புரியாதவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், உலகம்தான் அவர்களுடைய வாழ்க்கை என்பதை மறைமுகமாக ஈமான் கொண்டிருக்கிறார்கள். வெளிப்படையில் அவர்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய ஆள் மனதில் என்ன இருக்கிறது என்றால், இந்த உலகம்தான் எல்லாம் என்று இருக்கிறது. அப்ப என்ன செய்கிறார்கள், சோதனைகள் வரும்போது அவர்கள் தோல்வி அடைந்து விடுகிறார்கள். எப்படி தோற்கிறார்கள் என்றால், அல்லாஹு தஆலா சோதிக்கிற வடிவங்கள் பல கோணங்கள் இருக்கும். மேக்சிமமும் அல்லாஹ் சோதிப்பான், மிக கடுமையாக சோதிப்பான். அப்படி சோதிக்கிற போது இவர்கள் என்ன செய்கிறார்கள், ஈமானை இழந்து விடுகிறார்கள். இன்றைக்கு சோதனையின் பல வடிவங்களை நாம் பார்க்கிறோம். அதில் ஒன்றுதான் நோய் வருவது. மிக கடுமையான நோய்களின் மூலம் அல்லாஹ் சோதிப்பான். என்னன்னா, கொஞ்ச காலம் தானே, 60-70 வருடங்கள் மேக்சிமம். அல்லாஹு தஆலா உண்மையிலேயே
அன்புள்ள சகோதர சகோதரர்கள், நம்முடைய ஆயுளை ஒரு 200 வருடமாக்கி இருந்தா என்ன நிலைமை யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் நம்முடைய ஆயுளை 200 வருடங்கள் ஒரு 300 வருடங்களாக ஆக்கி இருந்தால் எல்லோரும் பைத்தியகாரர்களாகத்தான் செய்வார்கள், அல்லது தற்கொலை செய்வார்கள். அல்லாஹு தஆலா மிக குறுகியதாக ஆக்கி சோதனைகளை அவர்களுக்கு பல வடிவங்களில் கொடுக்கிறான். சில நேரங்களில் மேக்சிமம் சோதனையை கொடுக்கிறான். அப்படி கொடுக்கக்கூடிய சோதனைகளில் ஒன்றுதான் நோய். இந்த நோய் என்கிற சோதனை அல்லாஹு தஆலா தருகிறான். அவன் விரும்பி இருந்தால் எல்லோரையுமே சுகதேகிகளாக ஆக்கியிருக்கலாம். அல்லாஹுக்கு முடியுமா? முடியாதா? முழு பேரையுமே ஆரோக்கியமானவர்களாக அல்லாஹ் ஆக்கலாம், எந்த நோயும் இல்லாதவர்களாக அல்லாஹ் ஆக்கலாம். அல்லாஹு தஆலா நோயை தருகிறான், நோயை தந்து சோதிக்கிறான். டாக்டரிடம் போகிறார்கள், டாக்டர் கைவிரிக்கிறார், எங்களால் முடியாது, இனி உங்களுடைய கடவுள் தான் பார்த்து கொள்ள வேண்டும், அல்லாஹு தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்லும் போது, ஈமானோடு இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறார்கள்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும் அஜுர்னி ஃபி முசீபத்தி வஹ்லுஃப் லி கைரன் மின்ஹா அல்லது அஹ்லிஃப் லி கைரன் மின்ஹா என்று துவா கேட்டுவிட்டு அவர்கள் பொறுமையோடு இருப்பார்கள். எவ்வளவு பேர் தான் என்ன வந்து சொன்னாலும் அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். அல்லாஹுடத்தில் துவா கேட்பார்கள். அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்திருக்கக்கூடிய ருக்கியாக்களை அவர்கள் செய்வார்கள். அவர்கள் பொறுமையோடு இருப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் வெற்றியாளர்கள். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான மக்களை நீங்கள் பார்க்கலாம், இப்படியான சோதனைகள் வந்து விட்டால், நான் நோயை உதாரணமாக குறிப்பிட்டேன், நோயை போன்ற பயங்கரமான சோதனைகள் வந்துவிட்டால் உடனடியாக நம்முடைய சமுதாயத்தில் பெரும்பாலானவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஏதாவது சூனியம் செய்யப்பட்டிருக்குமோ, எடுத்த உடனே இந்த கோணத்தில் தான் யோசிக்கிறார்கள். நிறைய சகோதரர்கள் நம்ம கொள்கைவாதிகள் என்று நினைக்கிறவர்கள் கூட நம்மோடு தொடர்பு கொண்டு, ஷேக், இப்படி எங்களுடைய வீட்டில் தொடர்ச்சியாக மனைவிக்கு சுயினமாக இருக்கிறது, எனக்கு நோயாக இருக்கிறது, என்னுடைய வியாபாரத்தில் பிரச்சனையாக இருக்கிறது, குழந்தைகளுக்கு இப்படி நடக்கிறது, சில நேரம் சூனியம் செய்யப்பட்டிருக்குமா என்று கேட்கிறார்கள். எடுத்த உடனேயே அந்த சைடுக்கு போய்விடுகிறார்கள். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ், சில சகோதரர்கள் இப்படி இன்குவாரி பண்ணுறது தப்பு கிடையாது, இப்படி சூனியம் செய்யப்பட்டிருக்குமா, ஏனென்றால் சூனியம் என்றொன்று இருக்கிறது. சூனியத்தின் மூலம் சில கஷ்டங்களை மனிதர்களுக்கு அல்லாஹுடைய அனுமதியோடு ஏற்படுத்தலாம் என்று குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுகிறது. இப்போ அந்த அடிப்படையில் ஒருவர் கேட்பதில் தப்பில்லை. ஆனால் அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கிறது? இவர்கள் ஷிர்க்கை நோக்கி போகிறார்கள். சிலர் யாருக்குமே தெரியாமல் சில ஜோசியர்களிடத்திலே, ஜோசியம் சொல்லக்கூடிய, சோதிடம் சொல்லக்கூடிய மனிதர்களிடத்திலே போய்விடுகிறார்கள். போய் உட்கார்ந்து அவர்களுடைய பிரச்சனையை கேட்டார்கள். இதை நீங்கள் மாற்று மதத்தவர்களிடத்தில் சாதாரணமாக பார்க்கலாம். எந்த ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அவர்கள் ஒரு ஜோசியனிடம் போய் நிற்பார்கள். ஆனால் முஸ்லீம்களில் உள்ளவர்களை நீங்கள் பார்த்தால் அங்கே போய் உட்காருவதை பார்க்கிறோம். அல்லது வேறு அவர்கள் யாரும் கண்டுகொள்ளாத இடங்களில் உள்ள ஜோசியர்களை தேடி போகிறார்கள். போய் அங்கே போய் சாஸ்திரம் பார்க்கிறார்கள், குறி பார்க்கிறார்கள், ஜோசியம் பார்க்கிறார்கள், பால் கிதாபு பார்க்கிறார்கள். இப்படி பல வேலைகள். இவை அனைத்துமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பயங்கரமாக எச்சரிக்கை செய்த, இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய காரியங்களாகும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அத்தா அர்ராஃபன், இப்படி குறி சொல்லக்கூடிய, ஜோசியம் சொல்லக்கூடிய ஒருவரிடத்தில் ஒருவர் வந்து தன்னுடைய பிரச்சனைகள் பற்றி கேட்டு அந்த ஜோசியன் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்புவாராக இருந்தால், நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஹதீஸை, அந்த ஜோசியன் சொல்லக்கூடிய, அந்த சாஸ்திரி குறி சொல்லக்கூடியவன் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்புவானாக இருந்தால், ஃபக்கத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருளப்பட்டதை இவன் நிராகரித்தவனாவான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்டது எது? வஹி. வஹியை நிராகரித்தவனாக, என்ற வஹி என்ன சொல்லுகிறது என்றால், லா யஅலமுல் கைப இல்லல்லாஹ், மறைவான விஷயங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே அறிய மாட்டார்கள். மறைவான விஷயங்கள், நம்முடைய புலன்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அது பற்றிய ஞானம் இருக்கிறது என்று வஹி சொல்லுகிறது.
ஆனால் இவன் போய் ஜோசியனிடத்தில் போய் உட்கார்ந்து அவன் சொல்லுவதை நம்புகிறான் என்றால் வஹியை மறுத்தவனாக, வஹியை நிராகரித்தவனாக அவன் ஆகுவான். இப்ப சோதனையில ஃபெயிலா இல்லையா? அல்லாஹு தஆலா எதற்காக சோதனையை தாரான் என்றால், ஈமானோடு இருக்கிறானா அல்லது இந்த ஈமானை அடகு வைக்கிறானா, இழந்து விடுகிறானா என்று பார்க்கிறான். இந்த மனிதன் இங்கே தோற்று விடுகிறான். இன்னும் ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் ஒருவர் ஒரு ஜோசியனிடம் வந்து அவனிடத்தில் குறி கேட்கிறாரோ, சாஸ்திரம் கேட்கிறாரோ, அவருடைய 40 வக்து தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டா, 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இப்ப சொல்லாரு லா துக்பல் லஹு ஸலாத்து 40 லைலா, 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இப்ப பாருங்க, சோதனை, அல்லாஹ் சோதனையை தந்தான். ஒரு சாரார் என்ன செய்தார்கள்? பொறுமையோடு இருந்தார்கள். ருக்கியா செய்கிறார். ருக்கியா என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய மாந்திரீக முறைகள். நோய்க்கு வைத்தியம் செய்யலாம், டாக்டர்களிடம் போகலாம், டாக்டர்கள் மாத்திரைகள் தந்தால் சாப்பிடலாம், அவர்களிடம் சர்ஜரி செய்ய சொன்னால் சர்ஜரி செய்யலாம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கும்? நோயை குணப்படுத்துகிறவன் அல்லாஹ்தான். ஆனால் இவர்களிடம் போக வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. ததாவு, நீங்கள் நோய் வந்தால் வைத்தியம் செய்யுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. எனவே நான் வைத்தியம் செய்வதற்காக போயிருக்கிறேன் என்ற அடிப்படையில் வைத்தியம் செய்வார்கள். அதையும் தாண்டி ருக்கியா ஷரஈயா என்று இருக்கிறது. ருக்கியா ஷரஈயா என்றால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, குர்ஆனிலும் ஹதீஸிலும் வரக்கூடிய சில துஆக்கள், திக்ருகள், சில சூராக்கள், இவற்றை ஒரு நோயாளி தனக்குத்தானே ஓதி ஊதிக்கொள்ளுகிற போது, அல்லது ஒருவர் ஒரு நோயாளிக்கு ஓதி ஊதுகிற போது, அல்லாஹுடைய உதவியால் அவர் குணமடைவார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு செய்திருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு, சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியிலே அவ்வாறு செய்திருக்கிறார்கள். இது மார்க்கம் நமக்கு அனுமதித்த ஒரு விஷயமாகும். எனவே இந்த ருக்கியா ஷரஈயாவை செய்யலாம். அல்ஹம்து சூரா, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது, அதுவே தனிய சூரத்துல் ஃபாத்திஹா என்பதே மிகப்பெரிய ஒரு ருக்கியா. அதனால்தான் சூரத்துல் ஃபாத்திஹாக்கு சூரத்துல் ருக்கியா என்கிற ஒரு பெயரும் இருக்கிறது. நம் எல்லோருக்கும் அறிமுகமான ஒரு ஹதீஸ் தான் அபு சயீதுல் குதிரி அல்லானவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ். அவர்கள் ஒரு டீம், சஹாபாக்கள் ஒரு டீம் சேர்ந்து ஒரு பயணம் போகிறார்கள். இரவாகி விடுகிறது. போகிற வழியில் ஒரு கிராமம் தெரிகிறது. அந்த கிராம மக்களிடத்திலே அவர்கள் போய் எங்களை விருந்தாளிகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த மக்கள் இவர்களை பார்த்து விட்டு, உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை என்று ஊரை விட்டு வெளியே அனுப்பிவிடுகிறார்கள். வெளியே வந்தவர்கள் தூரம் போகவில்லை, அந்த ஊருக்கு பக்கத்திலேயே அவர்கள் தங்கிவிடுகிறார்கள். திடீரென நடுநிசியிலே அந்த ஊர் மக்கள் ஓடி வருகிறார்கள். இவர்களிடம் வந்து சொல்கிறார்கள், உங்களிடத்தில் யாராவது ருக்கியா செய்யக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா? எங்களுடைய ஊர் தலைவருக்கு ஒரு விஷஜந்து தீண்டி விட்டது, தேளோ ஏதோ ஒன்று தீண்டி விட்டது, கஷ்டப்படுகிறார், உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார். உங்களில் ருக்கியா செய்யக்கூடிய யாராவது இருந்தால் உதவி செய்யுங்கள் என்று கேட்கும்போது, அங்கே அபு சயீதுல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் செய்வேன், அல்லாஹ்வுடைய உதவியால நான் ருக்கியா செய்வேன். ஆனால் உங்களிடம் விருந்து கேட்டு நாங்கள் வந்தபோது நீங்கள் எங்களை வெளியே போட்டு விட்டீர்கள். நாங்கள் ருக்கியா செய்தால் என்ன தருவீர்கள் என்று கேட்டார்கள். அப்போ அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஆடு தருவதாக சொன்னார்கள். அபு சயீதுல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு போகிறார்கள். போய் அங்கே விஷதந்தினால் தீண்டப்பட்டு உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற மனிதருக்கு செய்தது, அந்த இடத்தில் வாயை வைத்து கடித்து அல்லது ஒரு சர்ஜரி செய்து அவர் கஷ்டப்படுத்ததில்லை. அவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ருக்கியா செய்தார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியினால் அந்த மனிதருக்கு குணம் கிடைத்து விட்டது. அவர்கள் வாக்களித்த ஆடுகளை கொடுத்தார்கள். ஆனால் கூட இருந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், இது ஒரு புதிய பிரச்சனை, நீங்கள் இதற்கு ஆடு வாங்கியிருக்கிறீர்கள், சாப்பிட முடியாது, அல்லாஹ்வுடைய தூதரிடம் போய் கேட்டுவிட்டு சாப்பிடுவோம். ஆட்டை கொண்டு மதீனாவுக்கு போகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போய் விஷயத்தை சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து கொண்டு, எனக்கும் அதிலிருந்து பங்கு கொடுங்கள் என்றார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளை பாருங்கள், வெறும் சூரத்துல் ஃபாத்தியா, வெறும் என்றது நம்முடைய நிலைமையில சூரத்துல் ஃபாத்தியா தானே நம்ம சொல்லுவோம் அதுக்காக. ஆனால் அந்த சூரத்துல் ஃபாத்தியா எவ்வளவு எஃபெக்டிவான ஒரு ரெமெடி என்பதை பாருங்கள். இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், அந்த நோயாளியினுடைய நம்பிக்கையும் ஓதி ஊதுகிறவருடைய நம்பிக்கையும். இன்றைக்கு நாம் பெனடோலை நம்புவது போன்று, பெரசிட்டமோலை நம்புவது போன்று, ஏனைய பெயின் கில்லர்களை நம்புவது போன்று கூட சூரத்துல் ஃபாத்திஹாவை
இப்படி அல்லாஹுடைய உதவியினால் இது குணம் தரும் என்று நம்புவதில்லை. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நம்புகிற மக்கள் என்ன செய்கிறார்கள், கேன்சர் கடைசி ஸ்டேஜ், கிட்னி ரெண்டும் ஃபெயிலியர், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவே முடியாது, டாக்டர் டேட் கொடுத்திருப்பார் ஒரு வித்தியாசமான நோய், நோயை கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் ஈமானோடு இருக்கிற மக்கள், கொள்கையை புரிந்து கொண்ட மக்கள் எந்த ஒரு கட்டத்திலும் அவர்கள் தங்களுடைய ஈமானை அவர்கள் இழக்க மாட்டார்கள். மிக உறுதியாகவும் தெளிவாகவும் அவர்கள் பொறுமையோடு இருந்து இவற்றை ஓதிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சில நேரங்களில் அல்லாஹு தஆலா அந்த சோதனையில் இந்த உலகத்தில் வெற்றியையும் கொடுத்து விடுகிறான். பல வருடங்களுக்கு முன்னால், சுமார் ஒரு 15, நான் இங்கே ஐசிசியில் வேலை செய்கிற காலத்தில் குவைத்திலிருந்து ஒரு புத்தகம் வந்தது. அந்த நேரத்தில் அதை பற்றி நாம் இங்கே பேசியிருக்கிறோம். அந்த புத்தகத்திலே சிர்ருன் நஜாஹ் என்று எழுதியிருந்தார்கள், வெற்றியின் ரகசியம் என்று. குவைத்திலே ஒரு குழந்தைக்கு கேன்சர், அவர்கள் குவைத்தில் ட்ரீட்மெண்ட் செய்துவிட்டு வெளிநாட்டுக்கு அமெரிக்காவுக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் செய்கிறார்கள். ஆனால் டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள், நீங்கள் ஊருக்கு கொண்டு போங்கள், இங்கே வைத்திருப்பதில் பிரயோசனம் இல்லை, இன்னும் குறிப்பிட்ட நாட்களில் குழந்தை மரணித்து விடும் என்று. பெற்றோர் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் தாய் என்ன செய்வார் என்றால், தொழுகையில் ஈடுபடக்கூடியவர், தஹஜ்ஜத் தொழுகையில் ஈடுபடக்கூடிய அந்த தாய் தஹஜ்ஜத் தொழுகையில் தன்னுடைய பிள்ளைக்காக எப்போதுமே துவா செய்து கொண்டே இருந்தார். ஜம்சம் தண்ணீரை அந்த குழந்தைக்கு குடிக்க கொடுத்து கொண்டே இருந்தார். இப்படி காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு நாள் அந்த பெண்மணி ஒரு கனவு காணுகிறார், தன்னுடைய குழந்தைக்கு சுகம் கிடைக்கிறது. காலையில் எழுந்தவர் கணவனிடம் சொல்கிறார், மீண்டும் ஒரு முறை நாம் அமெரிக்காவுக்கு சென்று ஒரு டெஸ்டிங் செய்வோம் என்று. கணவன் மறுக்கிறார். ஆனால் அந்த தாய் வற்புறுத்தி கடைசியிலே அமெரிக்காவுக்கு போய் டெஸ்டிங் செய்த போது அல்லாஹுடைய உதவியால் அந்த குழந்தை பூரண குணத்தோடு ஆரோக்கியத்தோடு இருந்தது என்பதை அந்த புத்தகத்தில் எழுந்தார்கள். அந்த கட்டுரை குவைத்தில் உள்ள ஒரு பத்திரிகையிலும் வெளியாகியிருந்தது. இங்கே முக்கியம் என்னவென்று கேட்டால், ஒரு மூமினுடைய நம்பிக்கை. வெறுமனே இந்த உலகத்தை மட்டுமே நம்புகிறவர்களாக இருந்தால், உலகம்தான் எல்லாம் என்ற அந்த சிந்தனையோடு இருந்தால் உலகத்தை நோக்கித்தான் போய்கொண்டிருப்போம், சோதனையில் ஃபெயிலாகி விடுவோம். யாருமே நினைக்க கூடாது இந்த உலகத்தில் சோதனை இல்லாமல் நான் வாழலாம் என்று. அப்படி நினைத்தால் அவருக்கு இஸ்லாம் புரியவில்லை, உலக வாழ்க்கையின் தத்துவமும் அவருக்கு புரியவில்லை என்பதுதான் அர்த்தமாகும். உலகத்தில் சோதனைகள் இல்லாமல் இருப்பதாக இருந்தால் அதற்கு மிக தகுதியானவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். எந்த சோதனையுமே இல்லாமல் நிம்மதியாகவே வாழ வேண்டும் என்று இருந்திருந்தால் அதற்கு முழுக்க தகுதியானவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அல்லாஹுடைய நேரடி கண்காணிப்பில் இருந்தவர்கள். கிட்டத்தட்ட நம்ம சொல்வதாக இருந்தால் 40 வயது வரைக்கும் அவர்களுக்கு சோதனை குறைவு. அவருடைய வாழ்க்கையில் 40 வயதில், சின்ன வயதில் தந்தை இழந்தார்கள், பிறப்பதற்கு முன்னாலேயே தந்தை இழந்தார்கள் என்பது ஒரு சோதனை, பிறந்து 6 வயதில் தாயை இழந்தார்கள் என்பது ஒரு சோதனை. இது அல்லாமல் பெரிய சோதனைகளை அவர்கள் 40 வயது வரை சந்திக்கவில்லை. 40 63 வரை வயது வரைக்கும் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மனிதர், மிகப்பெரிய மனிதர் என்றால் இந்த உலகத்தில் வந்த மனிதர்கள் எல்லோருமே மிகச்சிறந்தவர், ரசூல்மார்கள் எல்லோருக்கும் தலைவர், நபிமார்கள் எல்லோருக்கும் தலைவர். இப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா கோணங்களிலும் சோதிக்கப்பட்டார்கள். அல்லாஹு அக்பர். அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள், அவர்கள் உயிரோடு இருக்கும் போது மனைவி மௌத்தாகிறார்கள், அது ஒரு சோதனை. அவர்களுக்கு ஆண் குழந்தைகள் பிறக்கின்றன, ஒவ்வொரு குழந்தையாக சின்ன வயதிலேயே மௌத்தாகிறார்கள். இந்த நேரத்தில் சமுதாயத்தில் விமர்சனம் வேறு, இவர் ஒரு அபுத்தர் என்று சொல்லி சமுதாயத்தில் உள்ளவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள். குழந்தை மௌத்தாகுவது ஒரு சோதனை, இங்கே இப்படி ஒரு அவப்பெயர் ஏற்படுவது இன்னும் ஒரு சோதனை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். இப்ராஹிம் மௌத்தான போது, அவருடைய மகன் இப்ராஹிம் 1.5 வயது, மௌத்தான போது ஜனாசாவை கையில் தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், கண்களால் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அந்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரை நீங்களும் அழுகிறீர்களா என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல் கல்பு யஹ்சன் வல் ஐனு தத்மா, உள்ளம் கவலைப்படுகிறது, கண்கள் கண்ணீர் சிந்துகின்றன, வலா நகூலு இல்லா மா யுர்தி ரப்பனா, எங்களுடைய ரப்புக்கு பொருத்தமில்லாத எதையும் நாங்கள் பேச மாட்டோம் என்று சொன்னார்கள். அப்படியான சோதனை அவர்களுக்கு. அதற்கு பிறகு பார்த்தால் அவர்களுடைய பேர பிள்ளைகள் மூத்தாகிறார்கள். அவர்களுடைய மகள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மனைவி அவர்களுடைய கண் முன்னால் மூத்தாகிறார்கள்.
அவர்களுடைய நெருக்கமான உறவினர்கள் யுத்தங்களிலே கொலை செய்யப்படுகிறார்கள். இப்படி உயிர்கள் இழப்பது கொண்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். அந்த சமுதாயத்தினால் அமீன் சாதிக் என்று பாராட்டப்பட்டு மிக உயர்ந்த நிலையில் வைக்கப்பட்ட அவர்கள் அதே வாய்களால் பைத்தியகாரன், சூனியக்காரன், கவிஞன், கிறுக்கன் என்றெல்லாம் விமர்சிக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய சொந்த ஊரில் வாழ விடாமல் துரத்தப்படுகிறார்கள். மக்காவிலிருந்து அவர்கள் ஹிஜ்ரத் போகிற போது மக்காவின் எல்லையிலே நின்று மக்காவை திரும்பி பார்க்கிறார்கள். கண்களால் கண்ணீர் வடிகிறது. சொல்லுகிறார்கள், மக்காவோடு பேசுகிறார்கள், யா மக்கா இன்னைக்கு அஹப்பு அர்துல்லாஹி இலை, மக்காவே அல்லாஹ்வுடைய பூமியில் எனக்கு மிக விருப்பமான இடம் நீதான். லவ்லா அன்ன கௌமக்கி அஹ்ரஜூனி மா ஹரஜ்து, உன்னுடைய சமூகம் என்னை இந்த ஊரிலிருந்து துரத்தவில்லை என்றால் நான் இங்கிருந்து போக மாட்டேன் என்று அழுது கொண்டு போகிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு சோதனை. மதீனாவுக்கு போன பிறகு அங்கே அவர்களை நிம்மதியாக இருக்க விடாமல் எல்லோரையும் இந்த மக்கத்து முஷ்ரிக்குகள் அவர்களுக்கு எதிராக தூண்டிவிட்டார்கள். அது மிகப்பெரிய ஒரு சோதனை. இதை எல்லாவற்றையும் விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே சந்தித்த முனாஃபிக்குகள் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்த மிக மிகப்பெரிய ஒரு சோதனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியின் மீது அவதூறு பரப்பி அவர்களை விபச்சாரி என்று சஹாபாக்களாலேயே சொல்ல வைக்கிற அளவுக்கு சோதிக்கப்பட்டார்கள். ஹசான் பின் சாபித், முஸ்தஹப் பின் அஸால், அதே போன்று ஹம்னா பின் ஜஹ்ஷ் ரழியல்லாஹு அன்ஹும் போன்ற சஹாபாக்களும் ஆயிஷா விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டார் என்று பேசுகிற அளவுக்கு அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் போன்ற முனாஃபிக்குகளால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். கடைசி கட்டத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான நோயினால் சோதிக்கப்பட்டார்கள். சாதாரணமான நோய் அல்ல. முதல்ல பகீஉல் கர்கத் என்கிற மையவாடிக்கு போய் வருகிறார்கள், தலைவலி. மனைவியுடைய வீட்டுக்கு வருகிறார்கள், மைமூனா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு, தலைவலிக்கிறது என்று வருகிறார்கள். அங்கிருக்கும் போது தலைவலி அதிகரிக்கிறது, தலைவலியோடு சேர்த்து காய்ச்சலும் வருகிறது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் இருக்கும் போது ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள். மௌத்தாகிற நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன. பக்கத்திலே ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீரை தன்னை அறியாமல் தன் மீது ஊற்றிக்கொள்கிறார்கள். இடையிடையே அவர்கள் மரண கஷ்டம் தாங்க முடியாமல், அந்த நோய் தாங்க முடியாமல் சொல்கிறார்கள், ஹைபரில் வைத்து எனக்கு தரப்பட்ட அந்த நஞ்சு, அந்த விஷம், அதனுடைய பாதிப்பை இப்போது நான் உணர்கிறேன். என்னுடைய உயிரை அது பறிக்க பார்க்கிறது என்று சொல்கிறார்கள். இடையிடையே சொல்லுவார்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் வ இன்னலில் மௌத் லசக்கராத், லா இலாஹா இல்லல்லாஹ், மௌத்திற்கு இப்படி ஒரு சக்கராத் நிலை இருக்கிறது என்று சொல்லுவார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே அந்த அளவுக்கு நீங்கள் வருத்தப்படுகிறீர்களா என்று கேட்கிற போது, இன்னி உஅக்கு கமா யுஅக்கு ரஜுலானி மின்கும், உங்களில் இரண்டு மனிதர்கள் படுகிற அளவுக்கு வேதனையை கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன் என்று சொன்னார்கள். இப்படி நோயினால் சோதிக்கப்பட்டு நோயோடுதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நான் கோடீஸ்வரன், என்னிடத்தில் நிறைய பொருளாதாரம் இருக்கிறது, நான் நிறைய படித்தவன், என்னுடைய குடும்பத்தில் ஆலிம்கள் இருக்கிறார்கள், என்னுடைய மகன் டாக்டர், என்னுடைய மகள் டாக்டர், என்னிடத்தில் நிறைய பொருளாதாரம் இருக்கிறது, எனக்கு சமூக செல்வாக்கு இருக்கிறது, எனக்கு இந்த சோதனையும் வந்துவிடக்கூடாது என்று நாம் நினைப்பது மிகப்பெரிய தவறாகும். உலகம் என்றால் அது சோதனை களம்தான். அதிலும் குறிப்பாக மூமின்களுக்கு உலகம் சோதனை களம்தான். பல கோணங்களிலும் அல்லாஹு தஆலா சோதனைகளை தந்து கொண்டே இருப்பான். இந்த நேரங்களில் நாம் நிதானமாக இருக்க வேண்டும். இந்த யதார்த்தத்தை, இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டால் சிக்கலே இல்லை. சோதனைகள் அல்லாஹ்வுடைய சுன்னத். அல் இப்திலாஉ சுன்னத்துல்லாஹி ஃபில் கவுன், இந்த பிரபஞ்சத்தில் அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா, சோதனை என்பதை நாம் ஈமான் கொண்டு விட்டால் அல்லாஹ் கண்டிப்பாக ஈமான் அதிகரிக்க அதிகரிக்க என்னை சோதிப்பான் என்பதை நம்ம புரிந்து கொண்டு விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த உலகத்தில் சோதனைகளுக்கு மத்தியில் நிம்மதியாக வாழலாம். சஹாபாக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள், சோதனைகளுக்கு மத்தியில் தான் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். நிம்மதி என்பது சோதனை இல்லாத லைஃப் அல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம் என்றால் நிம்மதி என்றால் சோதனை இருக்கக்கூடாது என்று. சோதனைகளுக்குள் மத்தியில் உள்ளம் அமைதியாக இருப்பதுதான் நிம்மதியாகும். உள்ளம் எப்போது அமைதியாகும் என்றால் சோதனை என்பது அல்லாஹுடைய ஒரு சுன்னத் என்பதையும், அல்லாஹு தஆலா யார் கொள்கையில் உறுதியாக இருக்கிறார், யார் கொள்கையில்
அரைகுறையாக இருக்கிறார் என்பதை அறிய விரும்புகிறான். இதற்காகத்தான் அல்லாஹ் சோதிக்கிறான் என்பதையும் புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த சோதனைகளுக்கு மத்தியிலே நிம்மதியாக இருக்க முடியும். சோதனையிலிருந்து நீங்கள் விரண்டோட முடியாது. நாம் யாருமே சோதனையிலிருந்து விரண்டோட முடியாது. சோதனை அல்லாஹ் சொல்லும் போது வல நபுலு வன்னக்கும் என்று சொல்கிறான். இரண்டாவது அத்தியாயம் 155 வசனம், நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம். படைத்தவனுடைய ஒரு ஒரு எச்சரிக்கை இது, அல்லது ஒரு வாக்குறுதி. சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும், வடிவங்கள் வித்தியாசப்படும், வரக்கூடிய வழிமுறைகள் வித்தியாசப்படும், ஆனால் சோதனை இருந்து கொண்டே இருக்கும். பிள்ளைகளின் மூலம் சோதிப்பான், மனைவியை கொண்டு சோதிப்பான், எல்லாம் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். பொருளாதாரத்தின் மூலம் சோதிப்பான், நோய்களை கொண்டு சோதிப்பான், குடும்பத்தினரை கொண்டு சோதிப்பான், தலைவர்களை கொண்டு சோதிப்பான், நண்பர்களை கொண்டு சோதிப்பான். எல்லா வழிகளிலும் சோதனை வரும். ஆனால் இந்த சோதனைகள் எல்லாமே அல்லாஹ்வுடைய சுன்னத் என்பதை அறிந்து நாம் அந்த சோதனையில் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமை என்றால் என்ன? சிறுக்குக்கு போய்விடக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இப்போ சிலருக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுப்பான், சிலருக்கு குழந்தையை கொடுக்க மாட்டான். குழந்தை கிடைக்காதவர்கள் அது அவங்களோட பிரச்சனை. அது குழந்தை கிடைக்காத அவங்களோட பிரச்சனை இல்லை. அது படைத்தவன் அப்படித்தான் படைத்திருக்கிறான். நம்முடைய சமுதாயம் தான் பிழையாக அணுகுகிறது. குழந்தை இல்லாதவனை விமர்சனம் செய்வதும் கேலமாக பார்ப்பதும். உனக்கு குழந்தை கிடைத்தது என்பது உன்னுடைய திறமையா? இல்லை. அல்லாஹ் நாடியதனால் உனக்கு குழந்தை கிடைத்தது, அல்லாஹ் நாடியதனால் அவருக்கு குழந்தை கிடைக்கவில்லை. குழந்தையை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அவன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக கொடுக்கிறான், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை அன்பளிப்பாக கொடுக்கிறான், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் சேர்த்து கொடுக்கிறான். நாடியவர்களை அவன் குழந்தை இல்லாமல் ஆக்குகிறான். நீங்கள் தலைகீழாக நின்றாலும் சரி, மருத்துவம் உச்சகட்டத்திற்கு சென்றாலும் சரி, குழந்தை தரக்கூடாது என்று ரப்புல் ஆலமீன் நாடிவிட்டால் குழந்தை கிடைக்காது. இந்த நேரத்தில் தான் பொறுமை வேண்டும். பொறுமை வேண்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? வீட்டிலிருந்து அழுது கொண்டிருக்க சொல்லுகிறதா இஸ்லாம்? இல்லை. பொறுமை வேண்டும் என்றால் உன்னால் முடியுமானவரை நீ முயற்சி செய்து பார். அல்லாஹ்விடத்தில் உன்னுடைய காரியத்தை நீ ஒப்படைத்து விடு. அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும் என்ற அந்த உறுதியோடு நீ இருந்து விடு. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நிறைய பேர் பொறுமை இழந்து நம்முடைய சமுதாயத்தில் பெரும்பாலானவர்கள் எங்க போறாங்க? தர்காக்களுக்கு போறாங்க. ஒவ்வொரு ஒரு குறி ஒவ்வொரு ஊர்ல நீங்க போய் பார்த்தால் இந்த தௌஹீத் சிந்தனை போய் சேர்ந்த மக்கள் மிக குறைவு. பெரும்பாலான மக்கள் இன்னும் அந்த சிந்தனையில் தான் இருக்கிறார்கள். நம்ம தாவாவை நமக்குள் மட்டுப்படுத்தி கொண்டோம். களத்தில் இறங்கி வேலை செய்வதற்கு நம்ம அன்றைக்கு தயாராக இல்லை. குக்கிராமங்கள் இருக்கின்றன, கிராமங்கள் இருக்கின்றன. இந்த மார்க்கத்தில் வாடையை போய் சேராத எவ்வளவோ இடங்கள் இருக்கின்றன. அந்த மக்கள் எல்லோரும் குழந்தை இல்லையா ஒரு தர்காவுக்கு நேர்ச்சி செய்வது. இதையும் தாண்டி கோயில்களுக்கு நேர்ச்சி செய்கிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். நஊது பில்லா. கோயில்கள் சர்ச்சுகளுக்கு போகிற முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். அப்ப சோதனையில் அவர் ஃபெயில். ஃபெயில் என்றால் சாதாரணமான ஃபெயில் அல்ல. இஸ்லாத்தை விட்டு அவர் வெளியேறி விடுகிறார் இந்த சோதனையில். இன்னும் சிலர் என்ன செய்கிறார்கள்? குழந்தை உதாரணத்துக்காக பேசுகிறேன். குழந்தை இல்லை என்று சொன்னதும் ஒவ்வொரு கட்டமாக போய் கடைசியில் டாக்டர்கிட்ட டாக்டர் சொல்லக்கூடிய முறைகளில் ஒன்று இஸ்லாத்திற்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இஸ்லாம் அனுமதிக்காத ஒரு முறையாக இருக்கும். டெஸ்ட் டியூப் பேபியில் பல முறைகள் இருக்கின்றன. அதில் ஒரே ஒரு முறையை மட்டும்தான் உலமாக்கள் அனுமதிக்கிறார்கள். என்ன முறை என்று கேட்டால், கணவனுடைய விந்தணுவையும் மனைவியுடைய சினைமுட்டையும் எடுத்து வெளியிலே கருக்கட்டை வைத்து மனைவியுடைய கற்பப்பையில் வைக்கிறது. அந்த ஸ்டைலில் செய்யக்கூடிய இந்த டெஸ்ட் டியூப் பேபி என்பது கூடும். அது இல்லாமல் பல முறைகள் இருக்கிறது. கணவனுடைய விந்தணு உயிரில்லாமல் இருந்தால் வேறொருவருடைய விந்தணுவை எடுத்து மனைவியுடைய சினைமுட்டையும் எடுத்து வெளியிலே கருக்கட்டை வைத்து மனைவியுடைய கற்பப்பையில் வைப்பது, இது ஹராம்.
ஆனால் எப்படியோ உனக்கு ஒரு குழந்தை வேண்டும், இந்த சமுதாயத்தில் நான் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், நானும் ஒரு குழந்தை பெற்றவன் என்று காட்ட வேண்டும் என்ற அந்த நிலை வந்து என்ன செய்கிறார்கள், கடைசியில் இந்த ஹராமான ரூட்டை தேர்வு செய்வதை பார்க்கிறோம். அப்ப தோல்வி. இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக நீங்கள் எடுக்கலாம். இதனால் இந்த சோதனைகள் அல்லாஹுடைய சுன்னத் என்பதையும் ஈமானையும் குஃப்ரையும் பிரித்தறிவதற்காக, கொள்கை உறுதியையும் கொள்கையில் உறுதி இல்லை என்பதையும் பிரித்தறிவதற்காகத்தான் அல்லாஹ் சோதனைகளை தருகிறான் என்பதை புரியாத காரணத்தினால் நிறைய பேர் மனநோயாளிகளாக மாறிவிடுகிறார்கள். புலம்புறாங்க, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ். இதை வைத்து இன்னும் ஒரு கூட்டம் தொழில் செய்ய ஆரம்பித்து விட்டது, கவுன்சிலிங். இப்ப கவுன்சிலிங் என்றால் பெரிய ரேட். இப்ப கூட்டம் கூட்டமாக மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் கவுன்சிலர்களிடத்திலே, அல்லது யாரையாவது பார்த்தால் எனக்கு கவுன்சிலிங் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். ஏன், எங்கே உங்களுடைய கொள்கை போய்விட்டது? மிகப்பெரிய கவுன்சிலிங் தான் நமக்கு இஸ்லாம் தந்திருக்கக்கூடிய பிரார்த்தனை. மனதில் இருக்கக்கூடியதை படைத்தவனோடு பகிர்ந்து கொள்வது, அதுவும் அந்த படைத்தவன் எப்படிப்பட்டவன், என்னிடம் கேளுங்கள், நான் உங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு தருவேன் என்று வாக்குறுதி தரக்கூடியவன். என்னிடம் கேட்காதவன் மீது நான் கோபப்படுகிறேன் என்று சொன்ன படைத்தவன், அந்த ரப் அவனோடு பேசுகிற வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி தருகிறான். சுஜூதில் இருக்கும் போது பேசு, உன்னுடைய அத்தியாயத்தின் இறுதி பகுதியிலே பேசு, இரவிலே எல்லோரும் தூங்குகிற நேரத்தில் இரவின் மூன்றாவது பகுதியில் நான் கீழ்வானத்திற்கு வருவேன், இறங்குவேன், அந்த நேரத்தில் நீ என்னிடம் வந்து கேள், உன்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறேன். அந்த ரப்போடு நாம் மனம் விட்டு பேசினால், பேசும் போது எப்படி பேச வேண்டும், இன்னல்லாஹ லா யக்பலு துஆ அன் கல்பின் காஃபிலின் லாஹின், கேர்லெஸ்ஸாக பொடுபோக்காக இருந்து கொண்டு பிரார்த்திக்கிறவனுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ மனதை ஒருநிலைப்படுத்தி நீ பிரார்த்தனை செய். அது மட்டுமல்ல, இதா நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டால், யா அல்லாஹ் நீ விரும்பினால் கொடு, விரும்பினால் தா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்காமல், ஃபல் யஸ்மில் மஸ்அலா, கேட்கும் போது யா அல்லாஹ் உன்னை தவிர நான் போவதற்கு வேறு வழியே எனக்கு கிடையாது, நீ தான் என்னை படைத்தவன், நீ குன் என்றால் இந்த உலகத்தில் எல்லாம் நடக்கும், நீ அலா குல்லி ஷைன் கதீர், நீ சொல்லிவிட்டால் நீ எல்லாவற்றுக்கும் சக்தி உள்ளவன், எனவே உன்னிடத்தில் உன்னுடைய அடியானாக நான் வந்து நிற்கிறேன், யா அல்லாஹ் எனக்கு கொடு என்று நீ உறுதியாக கேளு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். இந்த முறையை நம்ம மிஸ் பண்றோம். தாயத்தை அணுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு, என்னன்னு கேட்டா பிரச்சனை, நூல் கட்டுகிறார்கள், தாயத்தை அணுகிறார்கள், முஸ்லிமான இந்த முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற வியாபாரிகளிடம், இந்த மாந்திரிகர்களிடம் போய் இந்த சிறுக்கை செய்கிறார்கள், அல்லது கோயில்களுக்கு போய் அங்கிருக்கிற பூசாரிகளிடம் போய் அந்த நூலை கட்டி கொண்டு வருகிறார்கள். யாரிடத்தில் போனாலும், மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக், தாயத்து கட்டுகிறவன் சிறுக்கை செய்து விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ ஷிர்க் தெளிவான ஷிர்க், ஈமான் போய்விடுகிறது. ஆக சோதனை இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சோதனையில் பொறுமையாக இருந்தால் மறுமையில் மகத்தான வெற்றி இருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் சோதனைகள் கம்மியாக அல்லது சோதனைகள் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் மறுமையில் சோதிக்கப்பட்டவர்களுக்கு கூலிகள் கொடுக்கப்படும் போது கைசேதப்படுவார்களாம். திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் சோதனைகள் இல்லாமல் இருந்தவர்கள் அல்லது சோதனைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் மறுமையிலே சோதனைக்குள்ளாக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலியை பார்த்து விட்டு கை சேதப்படுவார்களா? எப்படி கை சேதப்படுவார்கள்? அதையும் சொல்றாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் இரும்பு கத்தரிக்கோள்களால் நம்முடைய உடம்பு வெட்டப்பட்டிருக்க கூடாதா? இரும்பு கத்தரிக்கோள்களால் நம்முடைய உடம்பு வெட்டப்பட்டிருக்க கூடாதா என்று அவர்கள் கை சேதப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் மறுமையிலே சோதனைக்குள்ளாக்கப்பட்டவர்களுக்கு அப்படி நிறைய வெகுமானம் இருக்கிறது, நிறைய கூலி இருக்கிறது. இந்த உலகத்தில் சோதனை வர வர பாவங்கள் குறைந்து கொண்டே போகும், பாவங்கள் அழிக்கப்படும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முள்ளு காலில் குத்திட்டால் அதற்கே ஒரு பாவம் அழிக்கப்படுது. அப்போ பெரிய சோதனைகள் வந்தால் அதற்கேற்ப பாவங்கள் அழிக்கப்படும்.
சிலர் கடுமையாக சோதிக்கப்பட்டு நடந்து செல்வார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு நடந்து செல்வார்கள், அவர்களில் எந்த பாவமும் இருக்காது, எல்லா பாவமும் அழிந்துவிடும். நிறைய சோதனை வந்தால் சந்தோஷப்படும். நம்முடைய பாவங்களை அல்லாஹு தஆலா அழிக்கிறான். அதிலும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, ஒரு ஆத்மாவை அதன் சக்திக்கு மீறி அல்லாஹ் கஷ்டப்படுத்த மாட்டான். சோதனையை தந்தாலும் நம்முடைய சக்திக்கு மீறி சோதனை தரமாட்டான், பொறுத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் சோதனையை தருவான். நம்மளிடம் இருக்கிற அறியாமை தான் நம்ம அதை பெருசுபடுத்துறோம், அலட்டிக் கொள்கிறோம். அல்லாஹு தஆலா சோதனைகளை தந்து பாவங்களை அழிக்கிறான், மறுமையில் மகத்தான கூலிகளை தருகிறான். உண்மையிலேயே நம்முடைய நம்பிக்கை என்ன? இந்த உலகம் அழிந்துவிடக்கூடியது, இந்த உலகம் தற்காலிகமானது, இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நேரடியாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ முந்த நாள் ஸ்ரீலங்காவில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு ஃபேமிலி ஒரு வேனில் போகிறாங்க, 12 பேர். விபத்து ஏற்படுகிறது 1:30 அதிகாலை, 1:30. 10 பேர் ஸ்தலத்திலேயே மரணம். 3 குடும்பங்களை சேர்ந்தவங்க 10 பேரும் இஸ்தலத்திலேயே மரணம். 2 பிள்ளைகள் இப்போ வரும்போது நாங்கள் நியூஸை கேட்டுக்கொண்டு வந்தோம். அதில் ஒரு 12 10 வயது 2 கேர்ள்ஸ் வந்து உயிர் பிழைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பிழைப்பார்களா என்பது அல்லாஹு அலம். அதே நேரத்தில் இன்று காலையிலே ஒரு செய்தி கேள்விப்படுகிறேன், இன்னும் ஒரு பொத்துவில் என்கிற ஊரிலே சுற்றுலாவுக்கு சென்றவர்கள் ஒரு வள்ளத்திலே செல்லும் போது யானையோ ஏதோ ஒன்றை பார்த்து பயந்து ஒருவர் பாய்கிறார், அதோடு சேர்ந்து வள்ளம் கவிழ்கிறது, 2 பேரும் மூத்து. மரணம் நம்மை துரத்தி கொண்டிருக்கிறது. போன 2 சுற்றுலா, அதுக்காக தான் இந்த செய்தி என்று சொன்னேன். சுற்றுலா என்றால் என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்குக்காக மனமகிழ்விற்காக போகிறார்கள், வீடு திரும்பவில்லை. அப்ப நம்ம இங்கே இருக்கிறோம், போவோமா திரும்புவோமா யாருக்குமே தெரியாது. மரணத்தை நேரடியாக நம்முடைய தம்பி மௌத்து, நம்முடைய மகன் மௌத்து, நம்மை விட இளைய நண்பன் மௌத்து. ஆனால் நாம் ஏதோ இன்னும் 90 வருடங்கள் வாழ்வோம் என்பது போன்றுதான் இருந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே நம்முடைய தெளிவான நம்பிக்கை என்னவென்றால், இந்த உலகம் நிரந்தரம் இல்லை. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாக்களும் மௌத்தை அனுபவித்தே தீர வேண்டும். ஐனமா தகூனு யுதிரிக்குமுல் மௌத், நீங்க எங்கிருந்தாலும் மௌத்து உங்களை வந்தே தீரும். வலுக்குந்து விபுரூஜி முஷையதா, மௌத்துக்கு பயத்தில் நீங்கள் பலமான கோட்டைகளுக்குள் போய் ஒளிந்து கொண்டாலும் மௌத்து வரும். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீகும், எந்த மௌத்தை கண்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ நிச்சயமாக அந்த மௌத் உங்களை சந்தித்தே தீரும். இப்போ மௌத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது. அதே போன்று இந்த உலகத்தை பற்றி நம்முடைய பார்வை, இந்த உலகம் அழிந்து விடக்கூடியது. உலகம் அழிந்து விடக்கூடியது, இது பொதுவாக இன்று எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், உலகம் அழிந்து விடக்கூடியது என்று. ஆனால் மூமின்களாகிய நம்மை பொறுத்தவரையில், இந்த உலகம் அழிந்த பிறகுதான் உண்மையான வாழ்க்கை இருக்கிறது என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபஜ்ரில் இறுதி பகுதியில் சொல்லும் போது, கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா, பூமி துகள் துகளாக ஆக்கப்பட்டால், அப்ப இந்த பூமி வந்து உசுப்பப்பட்டுதா, ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலஹ, பூமி கடுமையாக உசுப்பப்பட்டு துகள் துகளாக ஆக்கப்பட்டால், அல்லாஹு தஆலா பூமியை வேறு பூமியாக மாற்றி விடுவான். அஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹ, அதுக்கு பிறகு பூமிக்குள்ள உள்ளவர்கள் எல்லாரும் வெளியிலே கொண்டு வரப்படுவார்கள். பூமி வேறு பூமியாக மாற்றப்படும். சூரியன் தலைக்கு 1 மைலுக்கு மேலே கொண்டு வரப்படும். மக்கள் எல்லோரும் எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு நாள், நம்முடைய பார்வையில் 50,000 வருடங்கள். அந்த நிலையில் மலக்குகள் அணி அணியாக நிற்கிற போது அல்லாஹு தஆலா வருவான். வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா,
மலக்குகள் அணி அணியாக வரிசை வரிசையாக நிற்பார்கள், உன்னுடைய ரப்பு வருவான். ரப்பு வந்த என்ன செய்வான்? கேள்வி கணக்கு ஆரம்பமாகும். அது உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மக்கள் அங்கும் இங்கும் ஓடி திரிவார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போவார்கள், அவர்கள் முடியாது என்று சொல்லி கடைசியாக ஒவ்வொரு நபியாக தாண்டி இறுதியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருவார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் தான் அதற்குரியவன் என்று சொல்லி சுஜூதில் விழுவார்கள். அரசுக்கு கீழே அல்லாஹ் சொல்லுவான், யா முஹம்மத் இர்ஃபா ரஸக் வஸ்அல் துஅத வஸ்ஃபா துஷஃபா. முஹம்மதுனுடைய தலையை தூக்கும், நீ கேள் தரப்படும், நீ ஷஃபாத்து செய், உன்னுடைய ஷஃபாத் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றதும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் இருந்து எழுந்து அல்லாஹ்விடம் பேசுவார்கள். மக்களுக்கு கேள்வி கணக்கை ஆரம்பித்து அவர்களுக்கு தீர்ப்பு வழங்குவார். அல்லாஹு தஆலா வந்து மக்களோடு பேசுவார். மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுக்கல்லிமுஹு ரப்பு லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான். உங்கள் ஒவ்வொருவரோடும் உங்களுடைய ரப்பு பேசுவான், மொழிபெயர்ப்பாளர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். அப்படியான அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா ஒவ்வொன்றாக கேட்பான். இந்த உலகத்தில் நாம் செய்த ஒவ்வொன்றை பற்றியும் அல்லாஹ் விசாரிப்பான். தொழுதாயா என்று கேட்பான். உன்னுடைய ஆயுளை எப்படி கழித்தாய் என்று கேட்பான். உன்னுடைய இளமை பருவத்தை நீ எப்படி கழித்தாய் என்று கேட்பான். உன்னுடைய பொருளாதாரம் உனக்கு எப்படி வந்தது, எப்படி போனது என்று கேட்பான். உனக்கு கிடைத்த அறிவை கொண்டு நீ என்ன செய்தாய் என்று இப்படி கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது இந்த மனிதன் வலது பக்கம் பார்ப்பான். வலது பக்கம் அவன் தேடிய அனைத்துமே கொண்டு வரப்பட்டிருக்கும். அவற்றை பார்த்து அதிர்ச்சி அடைந்து இடது பக்கம் பார்ப்பான். இடது பக்கமும் அவன் தேடியவை அனைத்துமே இருக்கும், பாவங்கள். இப்போ ரெண்டு பக்கமும் பாவம். பயத்தினால் கேள்வி வந்த திசையை நோக்கி முன்னால் பார்ப்பான். மாயரா தில்கா வஜ்ஹிஹி இல்லன்னார். முன்னால் நரகத்தை தவிர வேறொன்றும் இருக்காது. அதான் வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா வஜீஅ யௌம இதின் பி ஜஹன்னம். அந்த நேரத்தில் நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். இவன் நிமிந்து பார்க்கிற போது முன்னால் என்ன தெரியும்? நரகத்தை மலக்குகள் இழுத்து கொண்டு வருவார்கள். நரகத்திற்கு 70,000 மூக்கணாங் கயிறுகள், ஒவ்வொரு கயிற்றிலும் 70,000 மலக்குகள் நின்று அந்த நரகத்தை இழுத்து கொண்டு வரும்போதுதான் இவனுக்கு எல்லா ஞானங்களும் பிறக்கும். கேட்ட பயான்கள், நண்பர்கள் சொன்ன புத்திமதிகள், ஆசிரியர்கள் சொன்ன புத்திமதிகள் எல்லாமே அந்த நேரத்தில் ஞாபகத்துக்கு வரும். ஞாபகத்திற்கு வந்து அந்த நரகம் இறைந்து கொண்டு கொதித்து கொண்டிருப்பதை தன்னுடைய கண்களால் நேரடியாக பார்க்கும் போது அவன் கைசதப்படுவான். யா லைதனி கத்தம்து லிஹயாதி, எனக்கு ஏற்பட்ட கைசேதமே, என்னுடைய இந்த வாழ்க்கைக்காக நான் முற்படுத்தி இருக்க கூடாதா? எனக்கு ஏற்பட்ட கைசேதமே, என்னுடைய இந்த வாழ்க்கைக்காக, இதுதான் வாழ்க்கை. இன்னஹு லஹு அல் ஹயவான், அதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக நான் இந்த உலகத்தில் முற்படுத்தி இருக்க கூடாதா என்று கைசேதப்படுவான். அல்லாஹ் சொல்கிறான், வ அன்ன லஹு திக்ரா. அந்த நேரத்தில் இவன் கைசேதப்பட்டு படிப்பினை பற்றி என்ன பிரயோசனம் என்றெல்லாம் கேட்கிறான். பிரயோசனம், படிப்பினை பெற வேண்டிய காலம் இது. இப்போ இன்றைக்கு நம்ம உபதேசம் செய்கிறோம் என்றால் சொல்லப்பட்ட விஷயங்களை கேட்கிறது, மௌத்திருக்கிறது, சோதனைகள் இப்படி வரும், நாம் ஈமானோடு இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் நான் தடுமாறிவிடக்கூடாது, இன்ஷா அல்லாஹ் இதில் நான் உறுதியாக இருக்க வேண்டும் என்று படிப்பினை வருவது தான் புத்திசாலித்தனம். பயான வலதால கேட்டு இடதால விடுறது, சோதனைகள் வரும் என்று கேள்விப்பட்டு அதுக்கு புற புலம்புறது, அல்லாஹுவை திட்டுவது, காலத்தை திட்டுவது, கலாக்கதிரை நொந்து கொள்வது, விரக்தி அடைவது, தொழாமல் போவது. சில சகோதரர்கள் நல்லா தொழுதுட்டு இருந்தவங்க தொழுகை விடுவாங்க. என்னன்னு கேட்டால், எனக்குத்தான் பட்ட இடத்துல தான் திரும்ப திரும்ப படுவது, கெட்ட குடிதான் திரும்ப திரும்ப கெட்டுக்கொண்டிருக்கிறது, ஏன் எனக்கு மட்டுமல்ல இந்த சோதனையை தர வேண்டும் என்று அல்லாஹோடு கோபித்துக் கொள்வது. இப்படி போனால் அவர் வந்து அங்கே போய் யாழை தனி கத்தம் துளி ஹயாத்தி என்று கைசேதப்படுவதில் என்ன பிரயோசனம் இருக்கிறது என்று அல்லாஹ் கேட்கிறார். அப்போ படித்தோம் என்றால் அந்த படிப்பினை நம்முடைய வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலும் இருக்க வேண்டும். பொருளாதார நெருக்கடியை திரும்ப திரும்ப தந்து கொண்டே இருப்பான் அல்லாஹ், அது ஒரு சோதனை. நோய் வரும், வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும், இன்னும் ஒரு பக்கம் ஒரு கொடுத்த கடன்காரன் இல்லை என்று சொல்லிவிடுவான், வியாபாரத்தில் ஒருவனோடு ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப்ல போயிருப்போம் அவன் கையை விட்டு விடுவான், எல்லா பிரச்சனைகளும் வரும், கட்டும் தலை போகிற அளவுக்கு நிலைமை மாறிவிடும், போன் போட்டு எல்லாரும் திட்டிக் கொண்டிருப்பார்கள், வட்டிக்கு போகக்கூடாது. படிப்பினை பெறுவது என்றால் அதுதான், கடைசி வரைக்கும் வட்டிக்குள் நான் போக மாட்டேன்,
இருக்கிற சொத்துக்களை வித்து இதிலிருந்து நான் விடுதலை பெறுவேனே தவிர வட்டியின் பக்கம் போக மாட்டேன் என்று இருப்பதுதான் சோதனையில் வெற்றி பெறுவது, உபதேசத்தில் படிப்பினை பெறுவது என்பது. கடைசியில் அந்த நேரத்தில் போய் நின்று என்னுடைய இந்த வாழ்க்கைக்காக நான் முற்படுத்தி இருக்க கூடாதா என்று அங்கே கை செதப்பட்டால் அந்த நேரத்தில் படிப்பினை பெறுவதில் என்ன பிரயோசனம் இருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கேட்கிறான். அப்ப வாழ்க்கை என்பது உண்மையில் அதுதான் சகோதர சகோதரிகளே. இந்த உலக வாழ்க்கை நமக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த உலக வாழ்க்கை கொஞ்சம் மிக குறுகியது. எப்ப மௌத்தாகுவோம் என்பது யாருக்குமே தெரியாது. அதே நேரத்தில் உலகத்தின் ஆயுளும் மிக குறுகியது. இந்த உலகம் நாம் மௌத்தாகுவது போன்று இந்த உலகமும் ஒரு நாள் அழிந்துவிடும். ஆனால் அதற்கு பிறகுதான் உண்மையான வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே சுவர்க்கம் நரகம் என்ற இரண்டு நிலைகளை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். நரகம் என்பது தண்டனையும் வேதனையும் நிறைந்த இடமாகும். நரகம் என்பது உண்மையானது, படைக்கப்பட்டிருக்கிறது, தண்டனையும் வேதனையும் நிறைந்த ஒரு இடமாகும். அந்த நரகத்திலே விதவிதமான தண்டனைகளும் வேதனைகளும் இருக்கின்றன. அதிலே ஆக குறைந்த தண்டனை ஒரு மனிதனுக்கு நெருப்பாலான செருப்பு அணிவிக்கப்படும். அதை அணிந்தால் அவனுடைய மூளை கொதிக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் அதிலிருந்து பாதுகாக்க வேண்டும். தண்ணீர் என்று கத்துவான், தாகமாக இருக்கிறது என்று கத்துவான், அவனுக்கு தண்ணீர் கொடுக்கப்படும். அந்த தண்ணீரை அவன் குடிப்பதற்காக முகத்திற்கு கிட்டே கொண்டு செல்லும் போது எஷ்வில் உஜு, அந்த தண்ணீரே அவனுடைய முகத்தை மஷ்வியாக மாற்றிவிடும். உங்களுக்கு நான் மஷ்வியை சொல்ல தேவையில்லை, தஜாஜ் மஷ்வி. அது போன்ற ஒரு நிலைக்கு முகம் வந்துவிடும். தண்ணீரை குடிக்கல அவன், குடிப்பதற்காக வாய்க்கிட்டே கொண்டு செல்லும் போது அந்த தண்ணீர் அவனுடைய முகத்தை மஷ்வியாக ஆக்கிவிடும். அதையும் தாண்டி அவன் தாகம் தாங்க முடியாமல் குடிப்பான். அந்த தண்ணீர் அவனுடைய வயிற்றுக்குள் போனால் அவனுடைய குடல்களை துண்டு துண்டாக ஆக்கிவிடும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நரகவாசிகளுக்கு பசிக்கிறது என்று கேட்டால் அவர்களுக்கு உணவு கொடுக்கப்படும். அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற உணவை பற்றி அல்லாஹுடைய தூதர் சொல்லும் போது ஜக்கூம் என்கிற மரத்தில் இருந்து கொடுக்கப்படுவார்கள். ஜக்கூம் எப்படி விஷம் என்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், அவனுக்கு சாப்பாடாக கொடுக்கப்படக்கூடிய ஜக்கூம் எப்படி விஷம் என்று சொன்னால், லவ் அன் கத்ரத மின் ஜக்கூம் குத்ரத் ஃபி துன்யா லஅஃப்ஸதத் மஆயிஷஹும். ஒரு டிராப், ஒரு சொட்டு இந்த உலகத்தில், ஜக்கூமில் இருந்து இந்த உலகத்தில் விழுந்தால், ஒரு ஒரு துளி விழுந்தால் இந்த உலகமே கெட்டுவிடும். உலகம் அப்படியே பாய்சனாக மாறிவிடும். அப்படிப்பட்ட நஞ்சுதான், விஷம்தான் சாப்பாடாக கொடுக்கப்படும் என்றால் நிலைமை என்ன என்று அல்லாஹுடைய தூதர் அப்படியே கேட்கிறாங்க. ஃபகைஃப பிமன் யகூனு தஆமா, யாருக்காவது இது உணவாக கொடுக்கப்பட்டவன் நிலைமை என்ன? இப்படித்தான் நரகத்தின் நிலைமை. அதே நேரத்தில் சுவர்க்கம் இருக்கிறது. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா சோதிக்கிற போது அந்த சோதனைகளுக்கு மத்தியில் ஈமானோடும் தக்வாவோடும் கொள்கையில் உறுதியோடும் ஒரு மனிதன் பொறுமையாக வாழ்ந்தால் அவனுக்கு வபஷிரு சாபிரீன், அவனுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் என்று நபியை பார்த்து சொல்கிறான். என்ன நன்மாராயம்? சுவர்க்கம். அந்த சுவர்க்கத்தை பற்றி ரத்தின சுருக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது, ஃபீஹா மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா கதர அலா கல்பி பஷர், எந்த கண்ணுமே கண்டிருக்காத, எந்த காதுமே கேட்டிருக்காத, எந்த ஒரு உள்ளமுமே கற்பனை பண்ணி இருக்காத இன்பங்கள் எல்லாம் அந்த சுவர்க்கத்தில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, நீங்கள் விரும்பினால் இந்த குர்ஆன் வசனத்தை ஓதுங்கள் என்று, வலக்கும் ஃபீஹா மா தஷ்டஹி அன்ஃபுஸுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன், அந்த சுவர்க்கத்தில் நீங்கள் ஆசைப்படுகிற அனைத்தும் கிடைக்கும், நீங்கள் கேட்கிற எல்லாமே கிடைக்கும். அந்த சுவர்க்கத்திலே இந்த உலகத்தில் உள்ள எந்த சோதனையும் அந்த சுவர்க்கத்திலே இருக்காது, எந்த ஒரு சோதனையும் கிடையாது. வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின் இஹ்வானா, இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய சோதனை என்ன தெரியுமா? நம்மோடு ஒன்றா தெரிகிறவங்க நம்மளை பார்த்து சிரித்து விட்டு நமக்கு பின்னால் நமக்கு எதிராக குழி தோண்டுவார்களே, இதுதான் ஆகப்பெரிய சோதனை. நம்ம நம்புவோம், கையை தந்து சிரிச்சிட்டு போய் நமக்கு பின்னால் நமக்கு எதிராக பேசி நமக்கு எதிராக குழி தோண்டுவான்.
ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், வநஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின் இக்வானன், அந்த சுவர்க்கத்தில் அவர்களுடைய உள்ளங்களுக்கு இடையில் இருக்கிற பகைமைகள், குரோதங்கள், கசடுகள் அனைத்தையும் நாம் அகற்றி விடுவோம், அவர்கள் உண்மைக்கு உண்மையான சகோதரர்களாக இருப்பார்கள். அந்த சுவர்க்கத்திலே முதுமை கிடையாது, எல்லோரும் இளமை. அந்த சுவர்க்கத்திலே நோய் கிடையாது, எல்லோருமே சுகதேகிகள். அந்த சுவர்க்கத்திலே உடலியல் ரீதியான எந்த பிரச்சனையும் கிடையாது, டாய்லெட் போக வேண்டும், யூரின் போக வேண்டும் என்ற எந்த பிரச்சனையும் கிடையாது. சாப்பிடுகிறதை எல்லாம் கஸ்தூரியாக வெளியே வந்துவிடும், வியர்வையின் மூலம் வியர்க்கும், ஆனால் அந்த வியர்வை கஸ்தூரியாக மாறும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நிறைய பலவீனங்களை கொடுத்திருக்கிறான். குடும்ப வாழ்க்கையில், தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட முடியாத பலவீனத்தினால் இன்று நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பெரிய சோதனை. ஆனால் அந்த சுவர்க்கத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தஆலா 100 பேருடைய பலத்தை கொடுப்பான். உண்பது, குடிப்பது, உடலுறவு ஈடுபடுவது என்று எல்லாவற்றிற்கும் சேர்த்து 100 பேருடைய பலத்தை கொடுத்து விடுவான். அவர்களுக்கு சோடி சோடியாக ஹூரும் ஈன்களையும் அல்லாஹு தஆலா கொடுப்பான். அவர்களுடைய அழகு மாறாது, இளமை மாறாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹு தஆலா அங்கே வைத்திருக்கிறான். அந்த சுவர்க்கத்திலே இருக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாமே உச்சகட்ட இன்பங்கள். தங்கத்திலான வீடுகள், வெள்ளி வீடுகள், அந்த வீடுகளில் இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே மிக உயர் ரகமானவை. வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் ஐட்டங்கள் எல்லாமே தங்கம், பிளேட் தங்கம். பெட்ரூமில் இருக்கக்கூடிய சீப்பு தங்கம், ஸ்பூன் தங்கம். பெட்டெல்லாம் உயர் ரகமான பெட்டாக இருக்கும். அந்த சுவர்க்கத்திலே சுவர்களுக்கு பூசப்பட்டிருக்கிற பிளாஸ்டரிங் வந்து முத்து, அந்த கஸ்தூரியாக இருக்கும். கீழே போடப்பட்டிருக்கிற டைல்ஸ் முத்து மரகதமாக இருக்கும். வெளியிலே ஒரு முத்திலே குடையப்பட்ட கூடாரங்கள், கோட்டைச்சுகள் இருக்கும். இப்படி எல்லா இன்பங்களும் அந்த சுவர்க்கத்தில் இருக்கும். மிகப்பெரிய சந்தைகள் இருக்கும். அந்த சந்தைகள் வித்தியாசமான சந்தைகளாக இருக்கும். அந்த சந்தையிலே தென்றல் வீசும். அந்த தென்றல் யார் மீதெல்லாம் படுகிறதோ அவர்கள் இன்னும் அழகு அதிகரிக்கும். இப்படி சுவர்க்கம் என்பது அனுபவித்துக் கொண்டே இருக்கிற இடம். இப்படி இருக்கும் போது அல்லாஹு தஆலா கேட்பான், ஹல் துரீதுன ஷைஅன் அஸீதுக்கும், உங்களுக்கு மேலதிகமாக ஏதாவது வேண்டுமா என்று கேட்பான். இன்னும் ஏதாவது அதிகமாக வேண்டுமா என்று சுவர்க்கவாசிகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், இதுக்கு மேல என்ன வேணும் என்று கேட்டா என்ன சொல்ற நாங்க? அப்போது அல்லாஹ் சொல்லுவான், நான் உங்களுக்கு அளித்த ஒரு வாக்குறுதி இருக்கிறது, அந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றப் போகிறேன் என்று சொல்லும் போது அல்லாஹுக்கும் சுவர்க்கவாசிகளுக்கும் இடையில் உள்ள திரை நீக்கப்படும். அந்த நேரத்தில் சுவர்க்கவாசிகள் தங்களுடைய கண்களால் அல்லாஹுவை பார்ப்பார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதை விட சிறந்த ஒரு பாக்கியம் வேறு ஒன்றும் சுவர்க்கவாசிகளுக்கு இருக்காது என்று. இப்படிப்பட்ட சுவர்க்கம் வேண்டுமென்றால் இந்த உலகத்தில் உள்ள சோதனைகளை சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும். சுவர்க்கம் அழியாதது, முடிவு கிடையாது. 33 வயதோடு என்றும் குழந்தை வேண்டுமா? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் சுவர்க்கத்தில் குழந்தைக்கு ஆசைப்பட்டால் ஒரு மணித்தியாலத்தில் அவருடைய மனைவி கற்பமாகி குழந்தையும் கிடைத்துவிடும். அல்லாஹு அக்பர். எல்லாம் நம்ம வாழ்க்கையிலேயே கற்பனை பண்ணாத அனைத்து இன்பங்களும் அந்த சுவர்க்கத்தில் இருக்கும். அந்த சுவர்க்கம் நிச்சயமானது, உண்மையானது. வஅன்னல் ஜன்னத்து ஹக்குன் வன்னார் ஹக்குன், நிச்சயமாக சுவர்க்கமும் உண்மையானது, நரகமும் உண்மையானது. தான் நம்முடைய ஈமான். இந்த ஈமானில் நாம் உறுதியாக இருந்தால் இந்த உலகத்தில் வருகிற சோதனைகள் எல்லாமே நமக்கு சாதாரணமானவை. இந்த சோதனைகள் வரும்போது சுவர்க்கத்து இன்பங்களை நினைத்து பார்த்தால் இந்த சோதனைகள் ஒன்றுமில்லை. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் ஒரு சோதனை களம். குறிப்பாக அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர், சுவர்க்க இந்த உலகம் மூமின்களுக்கு சிறைச்சாலை, காஃபிர்களுக்கு சுவன பூங்கா என்ற அந்த ஹதீஸின் அடிப்படையிலும், நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹு தஆலா வாக்களித்திருக்கிற அடிப்படையிலும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் சோதனை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். சோதனைகளை அல்லாஹு தஆலா நமக்கு தருவது நம்முடைய ஈமானை நமக்கு காட்டுவதற்காக. ஈமானில் உறுதியாக இருக்கிறோமா, தோற்றுவிடுகிறோமா என்பதை நமக்கு அடையாளப்படுத்துவதற்காக. எனவே நாம் சோதனைகளில் உறுதியோடு இருந்து
இந்த சோதனைகளின் போது இஸ்லாமிய வரையறைகளை தாண்டாமல் ஈமானையும் இஸ்லாமையும் பாதுகாத்த நிலையில் நாம் இருந்து மௌத்தானால் நிச்சயமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்க முடியும். எல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.